கனடாவில் புலம்பெயர்ந்தோர் மீது நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல் கனடாவின் ஒன்றாரியோவில் பெண் ஒருவர் பாலியல் தாக்குதலுக்குள்ளான நிலையில் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக புலம்பெயர்ந்தோர் பலர் டிஎன்ஏ சோதனைக்குட்படுத்தப்பட்டது மனித உரிமை மீறல் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தென்மேற்கு ஒன்றாரியாவில் தன் வீட்டிலிருந்த பெண் ஒருவர் பாலியல் தாக்குதலுக்குள்ளானார் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அந்த பெண்ணை தலையில் தாக்கி அவரது கண்களை கட்டி அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் போலீஸ் விசாரணையின் போது அந்த பெண் தன் தன்னை தாக்கி வர் ஒரு கருப்பினத்தவர் எனவும் அவர் முகத்தில் தாடியோ மீசையோ இல்லை என்றும் அவரது பேச்சு ஜமைக்கா நாட்டவரின் பேச்சு போல் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அவர் நல்ல வாட்டசாட்டமாக இருந்ததாகவும் அவர் தனது இருபது வயதுகளில் இருக்கலாம் என்றும் அந்த பெண் கூறியிருந்தார் அத்துடன் அந்த நபர் கட்டாயம் ஒரு புலம்பெயர்ந்தோராகத்தான் இருக்க முடியும் எனவும் அவரை தன் வீட்டுக்கு அருகில் எப்போதோ தான் பார்த்தது போல தனக்கு தோன்றுவதாகவும் தெரிவித்தார் அந்த பெண் உடனடியாக போலீசார் அவரது வீட்டுக்கு அருகில் வசிக்கும் புலம்பெயர்ந்தோர் அனைவரையும் அழைத்து அவர்களிடமிருந்து டிஎன்ஏவை சேகரித்துள்ளனர் அப்படி சுமார் தொன்னூற்றாறு பேரிடமிருந்து டிஎன்ஏவை போலீசார் சேகரித்துள்ளனர் இந்த நிலையில் அப்படி டிஎன்ஏ சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களில் ஐம்பத்தி நான்கு புலம்பெயர் பணியாளர்கள் சார்பில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது போலீசார் அந்த பெண் கொடுத்த குற்றவாளியை குறித்த விவரங்களை வெள்ளையினத்தவரிடம் கூறியுள்ளார்கள் ஆனால் இந்த புலம்பெயர்ந்தோரிடம் அது குறித்து கூறவில்லை அத்துடன் அந்த பெண் கூறியது போன்ற தோற்றம் இல்லாதவர்களிடமும் டிஎன்ஏவை சேகரித்துள்ளனர் போலீசார் ஆக வெறும் நிறத்தின் அடிப்படையில் அனைவரையும் பாகுபாடு காட்டி டிஎன்ஏவை சேகரித்துள்ளனர் போலீசார் இது மனித உரிமை மீறல் என வாதம் ஒன்றை முன்வைத்துள்ளார் புலம்பெயர்ந்தோர் சார்பில் வாதிடும் சட்டத்தரையா இது மனித உரிமை மீறல் என வாதம் ஒன்றை முன்வைத்துள்ளார் புலம்பெயர்ந்தோர் சார்பில் வாதிடும் சட்டத்தரணியான ஷான் மேர்டின்ஸ் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆளுக்கு முப்பது ஆயிரம் டொலர்கள் இழப்பீடு வழங்கப்படும் என அவர் கோரியுள்ளார் வழக்கை விசாரிக்கும் தீர்ப்பாயத்தை கவனிக்கும் மார்லா புஸ்டைனுடைய முடிவுக்காக புலம்பெயர்ந்தோர் காத்திருக்கிறார்கள்